கடந்த 3/10/2024 அன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தினுள் அமைந்துள்ள ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திற்கு இறந்து போன ஸ்ரீதரன் வட்டாட்சியர் அவர்களின் உறவினர்கள் ஓசூரிலிருந்து அவரது மகள் விஜயலட்சுமி, அதாவது காது கேட்காது வாய் பேச முடியாது என்ற அந்த விஜயலட்சுமி அழைத்து வந்திருந்தார்கள். அன்றைய நாளிலே திடீரென ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்திற்கு வருகை புரிந்த ராஜகோபால், ஓய்வு பெற்ற வட்டாட்சியர், அவர் வழக்கறிஞரும் கூட, அவர் திரு ஸ்ரீதரன் இறந்த தகவல் தனக்கு தெரியாதே என்று சொல்லி, யார் அவர்களது உறவினர்கள் வந்திருக்கிறார்களா என்று கேட்டு, ஆமாம் சார், அவங்க ஸ்ரீதரனோட உறவினர்கள் தற்பொழுது ஓசூருக்கு அவரது மூன்றாவது மகள் விஜயலட்சுமியை அழைத்து கொண்டு சென்று விட்டார்கள். அதாவது திருமணமாகவில்லை, காது கேட்காது வாய் பேச முடியாத அந்த பெண்ணுக்கு ஃபேமிலி பென்ஷன் சேங்ஷன் ஆகி வந்திருக்கு ஏஜி ஆஃபீஸிலேருந்து என்று சொன்னவுடன், கடந்த 6 மாதமாக நான் அவர் இறந்த செய்தியே தெரியாமல் இருந்திருக்கிறேனே, யார் வந்திருக்கிறார்கள் என்று கேட்டு, அவரது மகளுக்கு என்னாலான உதவியை, சிறு உதவியை செய்கிறேன் என்று மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் திரு ராஜகோபால் அவர்கள் தம் கைவசம் இருந்த 3000 ரூபாயை அந்த பெண்ணிடம் அவருடன் வந்திருந்த அவரை தற்பொழுது வளர்த்து வருகின்ற உறவினர்கள் சம்மதத்துடன் வழங்கினர். இது அனைவரையும் நெகிழச் செய்யும் ஒரு நிகழ்ச்சியாக அமைந்தது. அவர் எனக்கு மிகுந்த நண்பர் சார். ஆனால் கடந்த 6 மாதமாக அவர் இறந்த சமாச்சாரம் தெரியாமல் நான் இருந்தேனே, இப்பொழுதுதானே தெரிய வந்தது என்று சொல்லி, அதற்காக தன் கைவசம் இருந்த ரூபாயினை உடனடியாக அவர் அந்த பெண்வசம் கொடுத்து தனது மன நிறைவை தெரிவித்தார். இது அங்கிருந்த அனைவரையும் மிகவும் நெகிழச் செய்யும் ஒரு காட்சியாக அமைந்திருந்தது. இவர்தான் வலது ஓரத்தில் இருப்பவர் தான் திரு ராஜகோபால் வட்டாட்சியர். அவர் அந்த 3000 ரூபாயை அந்த பெண் விஜயலட்சுமி அவரிடமிருந்து இடது பக்கமாக இருக்கும் விஜயலட்சுமிக்கு வழங்குகிறார். ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க, ஒற்றுமை ஓங்குகிறார்.